மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும் நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364491333. உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. ராகவில் எது மர்ம தேசம். மறுநாள் போய் என்னதான் நடந்துச்சு திரு கணேசன்? திரும்பி வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு கீழே மேல ஏறுறப்ப மேல ஏறல, கீழே இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு மாதிரியான கூப்புற சத்தம் வந்து கேட்டுச்சு. அவங்கள வந்துட்டு கூப்புற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. எல்லாமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. எல்லாமே ஷாக் ஆயிட்டு ரெண்டு பாக்குறாங்க. ஆனா அந்த குரல் மூணு பேத்துக்கும் விளங்கினுச்சு. அந்த குரல் மூணு பேத்துக்கும் விளங்கின பிறகு கூட வந்துட்டு அவங்க மேமங்க வந்து அப்படி ஷாக் ஆயிட்டாங்க. ஷாக் ஆயிட்டு நின்றுட்டு அப்படியே வந்து ஆனா என்ன கூப்பிட்டாங்கன்றது வந்துட்டு அவங்க கேட்கல. சோ திரும்பி
ரெண்டு மூணு பேருமே வந்துட்டு திரும்பி வந்து கேட்டிருக்காங்க, டேய் நீ வந்துட்டு உனக்கு குரல் கிடைச்சா, உன் குரல் கிடைச்சானே. மூணு பேருக்கு வந்து அந்த குரல் கிடைச்சு. இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த அந்த ஒரு என்னோட அந்த ஒரு மின்னுக்குள்ள அந்த ஒரு அந்த ஒரு லீடர் இருக்காங்க, அவங்க வந்து நான் பாத்தி ஆகணும் நான் பாக்கலன்னு சொல்லிட்டு படிமேல ஏறி இருக்காங்க. படிமேல ஏறினப்ப வந்துட்டு என்ன அப்படியே படிமேல ஏறி இருக்காங்க. படிமேல ஏறினப்ப என்ன ஆயிருக்குன்னா வந்துட்டு அந்த மூணாவதா ஒருத்தங்க இருந்திருந்தாங்க தெரியுமா, அவங்களுக்கு பின்னால அந்த உருவம் வந்துட்டு மேமா வந்து நின்றுகிட்டு இருந்துச்சு. சோ இந்த மின்னுக்குல இருந்து படியில ஏறிட்டு பின்னால இருந்து திரும்பி பாக்குறப்ப வந்துட்டு உருவம் இருக்கிறத பார்த்தோன்னு வந்து ஓடிட்டாங்க தெரியுமாக்கா. ஓடிட்டா எல்லாமே வந்து மேமா அந்த இடத்த விட்டு ஓடிட்டானுங்க. ஓடிட்டு இது ஓடிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே லாரியில அந்த உருவத்தை மேமா பாத்துட்டானுங்க. லாரி அவனோடனே இந்த என்னோட கூட்டாளி இருக்கான்ல, ஆனா அவன் வந்துட்டு பாக்கல, நான் வந்து அவ்வளவு லைஃபா பாக்கல, நான் அவ்வளவு இதா பாக்கலன்னு மூணாம் நாள் வந்துட்டு என்ன மூணாம் நாள் திரும்பி போயிருக்காங்க. மூணாம் நாள் வந்துட்டு என்ன ட்ரை பண்ணிருக்கானா, இவனுங்க ரெண்டு பேச்சும் வந்து தூரமா வச்சுட்டான். இந்த மேமா தூரமா அந்த வளவுலயே அவன் நிப்பாட்டிட்டு இவன் மட்டும் போகணுமேனு சொல்லிட்டு இவன் மட்டும் பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். மூணாம் நாள் வந்துட்டு அந்த வீட்டு வாசல்ல நின்றுருக்கான். நின்ற உடனேக்கா அந்த வீட்டு வாசல் பெல்கனில மேமா லைஃபா வந்து அந்த உருவம் பார்த்தானாக்கா. எப்படின்னா வந்து நீட்டு முடி வெள்ள முஞ்சி நீட்டு முந்தி ரோட்ல அடிப்பட்டு தேஞ்ச மாதிரி அவன் அப்படி பாத்துருக்கான். மேமா அவன் அப்படி பார்த்துட்டு அவன் பயந்துட்டு அதுக்கெல்லாம் பெல்கனி மேல இருக்குமாக்கா, அது வந்து மேமா கண்ணலோடு பெல்கனி மேல இருக்கான், வந்து வாசல்ல இருக்கான். கூழ நீட்டு முடிக்கு பார்த்த அவன் அந்த சரி நம்ம பார்த்துட்டு நம்ம ஓடிடுவோம்னு சொல்லிட்டு ஓட போறான். பட்டுன்னு வந்துட்டு இருக்கா அது அந்த சைட்ல டக்குன்னு எத்தனை செகண்ட்ல வந்து நான் ஓடுறப்ப டக்குன்னு சைட்ல வந்து நின்றுட்டு ஓகேக்கா அவனையே நின்று பாத்துக்கிட்டு இருந்திருக்கு. அவன் என்ன பண்ணிருக்கான், நம்ம பயந்து ஓடுனா வந்துட்டு நம்ம வந்துட்டு கதையை ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போயிருக்கான். சோ நடந்தே போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஓடிட்டு வீட்டுக்கு எல்லாமே போய் சேர்ந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு மேமா அங்க ஒரு உருவம் இருக்கு அப்படின்னு வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்சிச்சுக்கா. 1:30 வந்துட்டு என்னது அவனுக்கு ரெண்டு பேர் வீட்டுல ஒரே டைம்ல அந்த வீட்டுல பூந்து அவங்கள போட்டு அமுக்குனுச்சு. மேமா செம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணுச்சு. ஆனா இவனுக்கு வந்துட்டு ஒண்ணுமே ஆகல, ஒண்ணுமே இது பண்ணல. இவன் வந்துட்டு அவனுக்கு ரெண்டு பேரும் வந்து இவனுக்கிட்ட வந்து பேசுறப்ப எனக்கு ஒண்ணுமே ஆகலடா நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இவனுக்குள்ளேயே வந்துட்டு அந்த பார்த்த உடனேக்கா இவனுக்குள்ளே வந்து அந்த பயம் வந்துருச்சு. அவனுக்கு வந்து காய்ச்சலாம் அடிக்க அவனுக்கு ஆல்ரெடி வந்து சிவரிங் காய்ச்சலாம் வந்துருச்சு. சோ வந்து என்ன பண்ணிருக்கான், இது வந்து 5th வந்து நடக்கிறதுக்கா திரும்பி மறுநாள் வந்துட்டு இவன் வந்துட்டு தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கிருக்கான். வீட்டுக்குள்ள ராத்திரி தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கிருக்கான். சோ கீழே இறங்கினப்பாக்கா இவன் என்ன மேமாங்க வந்துட்டு அவன் லைஃப்லயே வந்துட்டு அவனுக்கு வந்து ஹெல்ப்லெஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வேற வழி இல்ல அப்படின்னு வந்து அவன் லைஃப்ல யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அவன் தண்ணி கீழே தண்ணி வீட்டுல வந்து குடிக்க இறங்கிருக்கான். இறங்கின உடனே வந்துட்டு அவன் சைட்ல வந்துட்டு சாமி மேடம் வந்து சாமி மேட பக்கத்துல வந்துட்டு சாய்பாபா சிலை இருந்திருக்கு. சாமியோட பக்கத்துல வந்து சாய்பாபா சிலை இருந்திருக்கு. அவன் தண்ணி குடிச்சிட்டு இறங்குறப்ப அந்த உருவம்கா அந்த சாய்பாபா சிலை பக்கத்துல வந்துட்டு அப்படி நின்று அவன் பாத்துருக்கான். வந்து பாத்துருக்கான் அவனுக்கு அந்த டைம்ல வந்துட்டு அவன் வந்து ஒர்த்லெஸ் ஆயிருச்சு. ஆனா அவனை போட்டு அமுக்குல எதுவுமே பண்ணல. அந்த லைஃப் அவன் வந்து மேமா வந்துட்டு அந்த அத்தனை நாள் அவன் வந்து ஈக்வட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கு. சோ அது வந்து அவன் வந்து வார்னிங் கொடுத்த மாதிரி நீ இதுக்கப்புறம் வந்து என்னை உம்புழுக்காத, இதுக்கப்புறம் நீ உன்னை உம்புழுத்தினா உன்னை நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு அந்த அந்த சாமி மேட பக்கத்துல அது உருவம் எடுத்து நிக்குதுக்கா. சோ வந்து சொல்றான் ப்ரோ நம்மளை காப்பாத்துறதே ஒரு கடவுள் தான், ஆனா அந்த கடவுள் உருவ அந்த கடவுள் பக்கத்திலேயே வந்து அது நிக்குதுன்னா நம்ம எந்த அளவுக்கு தப்பு பண்ணி இருக்கணும்னு தெரியுதா ப்ரோ, நீ வந்து ஹெல்ப்லெஸ், நீ வேற யாருமே தேடி போக முடியாது அப்படின்னு. அந்த நாள் ஃபுல்லாக்கா அவனுக்கு வந்து தூக்கமே இல்ல. அவன் பக்கத்துல வந்து அவங்க அண்ணன் தான் இருந்திருந்தாங்களா, தூக்கமே இல்லையா. அந்த நாள் ஃபுல்லாவே வந்துட்டு 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 தான் போவோமா, அந்த ரைட் அந்த நைட் ஃபுல்லாவே வந்துட்டு அவன் கதவு மின்னுக்கு வந்து நின்றுட்டு பாத்துட்டு போவோமா, வந்து நின்றுட்டு பாத்துட்டு போவோமா, வந்து நின்றுட்டு பாத்துட்டு போவோமா, அந்த மாதிரிதான் இருந்துச்சான். ஆனா அவனுக்கு வந்து அந்த கடவுள் பக்கத்திலேயே வந்துட்டு அது சில உருவம் எடுத்து இருந்தவாசியும் வந்துட்டு அவன் வந்து ஒத்துலஸ் ஆயிட்டான். சோ ஒத்துலஸ் ஆன உடனே வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் ஆறாவது நாள் என்ன பண்ணிருக்கானா வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லிட்டு அந்த வீட்டு வாசல இருந்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் வந்து உன்னை கட்சோ பண்ணனு எனக்கு தெரியுது, என்னை வந்து இதுக்கப்புறம் நீ டிஸ்டர்ப் பண்ணாத, என்னை உண்மையிலே என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்ட உடனே வந்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சானுங்க, நம்ம வந்துட்டு ஒரு ஒரு கெட்ட சக்தியை வந்துட்டு நம்ம வீணா ஒம்புழுத்தோம்னா வந்து கடவுள் கூட நம்மளை வந்து காப்பாத்த மாட்டாங்கன்றது ஒரு பாடம் வந்து அவனுக்கு கத்துக்கிட்டாங்க. மர்ம தேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364491333. உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.